என்னோட பேர் மகேஷ். நான் யூபரில் 2 வருஷமாக கார் ஓட்டுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட்டு நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ டைம் 12 இருக்கும். விஜயங்கிற நேமில் எனக்கு ஒரு ரைடு அசைனாச்சு. சரின்னு நான் லொக்கேஷனுக்கு பிக்கப் பண்ண போனேன். ஆனால் அந்த லொக்கேஷனில் யாருமே இல்லை. சரின்னு அந்த நம்பருக்கு கால் பண்ணலான்னு நம்பரை டைப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் என்னை நோக்கி நடந்து வந்தார். யாருன்னு பார்த்தா சொன்ன நம்ப மாட்டீங்க, நடிகர் விஜய் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகலாமான்னு கேட்டார். ஐயோ அண்ணா, நீங்கள் தானா? நான் உங்கள் பெரிய ஃபேன்னு. என்னென்ன கேப் புக் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அதனால தான்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் விஜய் சாரோட நீலாங்கரையில் உள்ள அவரோட வீட்டுக்கு கிளம்பினோம். ஒரு வழியாக விஜய் சாரை அவரோட வீட்டு கேட்டில் இறக்கி விட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நான் சந்தோஷமாக திரும்ப போயிட்டுருந்தேன். அப்புறம் எனக்கு இன்னொரு ரைடு அசைனாச்சு. சரின்னு நான் போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணேன். ஆனால் இந்த ரைடுக்கும் அதே நடிகர் விஜயோட ட்ராப் லொக்கேஷன் காட்டுச்சு. என்னடா அது, இந்த ரைடுக்கும் அதே ட்ராப் லொக்கேஷன் காட்டுதேன்னு நினச்சிட்டே போயிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் பிக்கப் பண்ணவன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசவே இல்லை. ஒரு வழியாக அவனையும் விஜய் சார் வீட்டு கேட்டுக்கு பக்கத்தில் இறக்கி விட்டேன். ஆனால் எப்போதுமே மூடி இருக்க விஜய் சார் வீட்டு கேட்டு அன்னைக்கு ஓப்பனில் இருந்துச்சு. அங்கே வாட்ச்மேன் கூட இல்லை. நான் இறக்கி விட்டவன் நேராக விஜய் சார் வீட்டு கேட்டு வழியாக உள்ளே போயிட்டான். எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் திரும்ப போக மனசு இல்லாமல் அங்கேயே நின்னுட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வாட்ச்மேன் எங்கே இருந்தோ அங்கே வந்தார். வந்து கேட்டு ஓப்பன் ஆனதை பார்த்து பயந்து நின்றுட்டு இருந்தார். நான் போய் அண்ணா என்னாச்சுன்னான்னு கேட்டேன். அதுக்கு அவர் தம்பி தம்பி தெரியாமல் கேட்டு ஓப்பன்லேயே வச்சுட்டான்ப்பான்னு சொன்னார். அப்போ தான் அண்ணன் இப்போ கருப்பு கலர் சட்டை போட்டுக்கிட்டு உள்ளே ஒருத்தன் போனானேன்னு சொன்னேன். அவர் பதறி அடிச்சுட்டு உள்ளே ஓடினார். சரின்னு நானும் உள்ளே போனேன். அப்போ வாட்ச்மேன் கத்துறதை பார்த்து விஜய் சார் வெளியே வந்தார். அவர்கிட்ட நான் விஷயத்த சொன்னேன். உடனே அவர் செக்யூரிட்டி டீமில் உள்ள கேமரா கார்டை கூப்பிட்டு ஃபூட்டேஜில் யாராவது உள்ளே வராங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொன்னார். ஆனால் அந்த ஃபூட்டேஜ் எல்லாத்துலேயுமே கேட்டு மட்டும்தான் ஓப்பன் இருக்கிறதா தெரியுது. மற்றபடி ஆட்கள் யாருமே உள்ளே வர்றதா அதில் காட்டவே இல்லை. இதை பார்த்ததும் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்புறம் விஜய் சார் வேலை இருந்ததால் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நானும் சரி ஏதோ தவறாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன்ட்ட சாரி சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, ஒரே மாயமாக இருக்கே. என் கண்ணால் அந்த அவன் உள்ளே போனதை நான் பார்த்தேனே, ஆனால் இதில் என்னடா ஒன்றுமே எனக்கு புரியலையேன்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ பின்னாடி சீட்லேருந்து வந்த வேலை முடிஞ்சது கிளம்பலாமான்னு ஒருத்தன் கேட்டான். யாருன்னு பார்த்தா கருப்பு சட்டை போட்ட அதே ஆள்.